சலம் ஷெட்டி அவர்களின் வெளியேற்றத்திற்கு பிறகு இந்த வீடு வந்து நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் முறையாக நாமினேட் ஆகியிருக்க 6 பேருமே மிச்சல் சாப்பிட்ற கண்டஸ்டன்ட்ஸ், அதாவது அன்பு லவ் பெட் குரூப்லேருந்து நிஷா, ஜித்தன் ரமேஷ், சோம் கேபி, பாலாவோட பாஷ் குரூப்லேருந்து ரம்யா பாண்டியன், சிவானி. ஸோ இந்த 6 பேரும் நாமினேட் ஆகியிருக்காங்க. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 6 பேரில் யாரை நீங்கள் வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே வீடியோவை பாருங்கள். ஸோ சலம் ஷெட்டியின் வெளியேற்றத்திற்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு சொன்னேன், அந்த மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி அமைக்க விரும்பும் ஒரு புதிய கூட்டணி. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தனியாக இருந்து விளையாடுறவங்களாம் வெளியில் போகிறாங்க. ஸோ வந்து பாலா கூடயும் அனிதா கூடயும் ஒரு புது கூட்டணி அமைக்கிற மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்து அவங்க டீம் மெம்பரையே வந்து சோமா வந்து நாமினேட் பண்ணி ஸ்வாப் பண்ணது, பாலா வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணாமல் ஒரு கேப்டன்சி டாஸ்க் விளையாண்டது. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட பிரச்சனையில், உதாரணத்துக்கு ஆரி மற்றும் சோம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அப்போ அதில் தலையிடாமல் இருந்தது. இந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் இருக்குது. இன்றைக்கி எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Day 64 அண்ட் Episode 65 ரிவ்யூ, கேப்டன்சி டாஸ்க்கு, அதுக்கப்புறம் நாமினேஷன் அவங்க ஸ்வாப் பண்ணது இப்படிங்கிற நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக் டிவி. நீங்கள் ஒருவேளை ஸ்லாம் புக் தமிழில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸ்லாம் புக் டிவியோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் அந்த சேனலில் தான் வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ், வழக்கம் போல் இந்த வீடியோட எண்ட்லேயும் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய செய்திகள் வருது. சனம் ஷெட்டியோட ரீஎன்ட்ரி பற்றி, ஒயில்ட் கார்டு ரீஎன்ட்ரிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு கன்ஃபார்ம்னால் நியூஸ் தெரியல, பட் அதோட வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி Day 64 Episode 65 ரிவ்யூவை பார்த்துருவோம். ஸோ ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, ஆரி, பாலா அண்டு அனிதா இவங்க மூணு பேரும் உட்காந்து இந்த குரூப்பிசம் பற்றி, குரூப்பாக விளையாடுறவங்க சேஃபாக இருக்காங்க, தனியாக தனித்துவமாக இருக்கிறவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சனம் ஷெட்டியோட அந்த வெளியேற்றம் இவங்களுக்குள்ள நிறைய மாற்றத்தையும் நிறைய வந்து ஒரு சஞ்சலத்தையும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பயத்தில் உட்காந்து மூணு பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பாலாவும் வந்து, இதைத்தான் நான் முதல்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதில் ஒரு விஷயத்தில் நான் வேறுபடுறேன். பாலா வந்து குரூப்பிசம் பற்றி பேசக்கூடாது, ஏன்னா இந்த வீட்டில் அவரோட குரூப் வந்து கலகலத்து போச்சு, அவரோட கூடாரம் கலகலத்து போய் சுரேஷ், சுச்சி, சம்யுக்தா, அதுக்கப்புறம் சனம் ஷெட்டி கூட வந்து பாலாக்காக பேச போய் தான் அவங்க வெளியேறினாங்க அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ அவர் குரூப்பு காலியாயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் குரூப்புக்கே எதிரானவன் அப்படிங்கிற மாதிரி ஆரிக்கிட்டு உட்காந்து பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்புறம் ஆரிக்கு ஒரு விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரிக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கிறது, இந்த அளவுக்கு வந்து மக்களோட வந்து ஒரு ஆதரவு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த தனித்துவம், தனித்தன்மையோட விளையாடுறது அப்படின்னா, இதே தான் அனிதாக்கும் பொருந்தும். ஸோ இந்த குரூப்பிசம் பார்த்து இவர் பயந்து வந்து புதிய கூட்டணி அமைக்கிற முயற்சிகளை வந்து கைவிட்டா அவருக்கு நல்லது அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. சரி, அதுக்கப்புறம் வழக்கம் போல் அந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கேப்டன்சி டாஸ்கில் இன்னைக்கு வந்து ஒரு புதிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கும் அனைவரும் வந்து போட்டியிடலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ அது ஒரு மெமரி கேம் மாதிரி, வழக்கம் போல் இந்த குழந்தைங்க கேம் தான் விளையாடுறாங்க. இந்த மெமரி கேம் வந்து சின்ன வயசில் நம்ம விளையாண்டுருப்போம், 10 செகண்ட் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், எத்தனை டோனட் இருக்குது, எத்தனை ஃபிஷ் இருக்குது இப்படின்லாம் சொல்லுவோம். இப்படி ஒரு கேமை விளையாண்டு கடைசியில் அனிதா வின் பண்ணி கேப்டன் ஆனாங்க, அதனால் அவங்கள நாமினேட் பண்ண முடியாது. இப்போ நாமினேஷன் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்குது. நாமினேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா, வெறும் இந்த மூணு பேரை மட்டும் உள்ளே கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரி, பாலா அண்ட் அர்ச்சனா. இந்த மூணு பேரை மட்டும் உள்ளே கூப்பிட்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் நடந்த அந்த பெடஸ்டலில் வந்து அந்த வரிசைப்படுத்தும்படி வந்து நின்னாங்க எல்லாரும், 1 to 13. அதில் ஃபஸ்ட்டு 3 மெம்பர்ஸை கூப்பிட்டோம். அதில் சனம் ஷெட்டி இல்லை, அதனால அந்த வாய்ப்பு அர்ச்சனாவுக்கு போச்சு. எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில். ஸோ ஆரி வந்தார். ஆரி வந்தோடனே ஜித்தன் ரமேஷை வந்து அவர் ஸ்வாப் பண்ணார், தன்னோட நாமினேஷன் எடுத்துகிட்டு ஜித்தன் ரமேஷை நாமினேட் பண்ணார். அதுக்கப்புறம் பாலா வந்தார். பாலாவுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா, ஆஜித், கேபி, ரியோ, சோம் இருந்துச்சு. இதில் வந்து கேபி அவர் நாமினேட் பண்ணார். காரணம் வந்து ஃபேராக அவங்க விளையாடுறதில்ல, அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக விளையாண்டு ஒவ்வொருத்தர் நாமினேஷனை காப்பாற்றிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார்.
இதில் ஒரு விஷயம் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் பாலாவோட 100% ஒத்து போகிறேன். அவர் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா நம்ம ஒரு கணக்கு வச்சு நம்ம ஒரு கால் பேசி நம்ம நாமினேட் ஆகும். பட் இவங்க வந்து ஃப்ரெண்ட்லியான கால், கேபி டு சோமா இருக்கட்டும் இல்லை சோம் டு கேபியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்லியான ஒரு கால் பேசி ஒருத்தர் ஒருத்தர் சேஃபாக இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ புத்திசாலி அப்படின்னா மேலே இருக்கிறவன் பிக்பாஸ் உங்களோட புத்திசாலியாக இருப்பான். ஸோ ட்விஸ்ட்டு மாற்றி போட்டார். அதில் இப்போ கேபி வந்து நாமினேஷனில் சிக்கிட்டாங்க. அடுத்தது அர்ச்சனா வந்தாங்க. அர்ச்சனாவுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, ரியோ, சோம் அண்ட் ஆஜித். ஆஜித்தை அவங்க நாமினேட் பண்ண விரும்பலை. ஏன்னா மறுபடியும் இந்த குரூப்பிசம் அப்படிங்கிற டேகுக்குள்ளே அவங்க போய் மாட்ட விரும்பலை அப்படிங்கிற காரணத்தினால சோமை நாமினேட் பண்ணாங்க. சோமை நாமினேட் பண்ணுறதுக்கும் அவங்க சொன்ன காரணம் என்பது அதுதான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்லியாக விளையாடுறாங்க, பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேர் வந்து ஃபோன் கட் பண்ணி நாமினேஷன்லேருந்து ஒருத்தர் ஒருத்தர் காப்பாற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நாமினேட் ஆன நபர்கள் இந்த 6 பேரோட பேரையும் சொன்னாங்க. ரம்யா பாண்டியன், சிவானி இந்த பக்கம், இந்த பக்கம் சோம், கேபி, நிஷா, ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க. இந்த 6 பேருமே மிச்சர் சாப்பிட்ற கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதுனாலையும் எந்த மெயின் பிளேயரும், ஐ மீன் ஆரி இல்லை அனிதா இல்லை அர்ச்சனா, ரியோ, பாலா, இந்த மாதிரி மெயினாக வந்து கண்டென்ட் கொடுத்துட்ருக்க பிளேயர்ஸ் யாரும் நாமினேட் ஆகலை அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கள்லேருந்து ஒருத்தராக வெளியில் அனுப்புனா தான் இந்த கேம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம். ஸோ ரம்யா பாண்டியன் வந்து ஃபேவரட்டாக இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரம்யா பாண்டியன் தான் இந்த வீட்லேயே நம்பர் 1 மிச்சர் சாப்பிட்ற கண்டஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வெளியேற்றணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு எண்ணமாக இருக்குது. சரி, இவங்க நாமினேட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அஸ்வினி ஹேராயில் டாஸ்க் ஒன்று விளையாட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாலா லூஸ் பண்ணிட்டார். போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் 2 கேம்லையுமே லூஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சம் அவரோட அந்த ஒரு மாரல் கொஞ்சம் டிமாரலைஸ் ஆகியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சனமோட வெளியேற்றம் அவருக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சிவானி கிட்ட பேசும்போது டொமஸ்டிக் வயலன்ஸ்னு பேர் வாங்கிட்டு நான் வெளில போகிறேன், உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆரி கிட்ட பேசும்போது சிவானியை பேக் பண்ணி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிளீனாக தெரியுது அவரோட கூடாரம் தான் எப்போவுமே காலியாகிட்டு இருக்கு, அர்ச்சனாவோட குரூப் வந்து எப்பவும் சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரு. அப்புறம் ஆரியும் பாலாவும் வந்து கப்பை நீ எடுத்துகிட்டு போ, நீ எடுத்துகிட்டு போன்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கப்பை யார் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணக்கூடாது, மக்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் நல்லா விளையாடுறீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், பட் கப்பை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்ன ஆளுங்க யாருமே வந்து இது வரைக்கும் ஜெயித்தது இல்லை அப்படிங்கிறத நான் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன். போன சீசனில் தர்ஷன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பேச சொல்ல போது இதெல்லாம் நான் ஃபைனல்ஸில் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா தர்ஷன் பாய் ஃபைனல் போவாருன்னு அந்த வீட்டில் மொதல் வாரத்துலேருந்து ஃபாத்திமா பாபூர்லேருந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, தர்ஷன் ஃபைனல் போவான் ஃபைனல் போவான்னு. அதை நம்பவே செஞ்சிட்டாங்க எல்லாரும். ஆனால் அது நடக்கலை. அதே மாதிரி இந்த கேம் என்ன வேணாலும் நடக்கலாம். இவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த சனம் ஷெட்டியே வெளியில் போயிட்டாங்க. நீங்கள்லாம் வந்து திடீர்னு ஒரு எவிக்ட் ஆகி ஒரு ஷாக்கிங்கான எவிக்ஷன் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசாமல் அந்த இடத்துக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்டுப்போம். இப்போ சனம் ஷெட்டியோட அந்த ஒயில்ட் கார்டு என்ட்ரி வந்து பாசிபிள் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து 90% பாசிபிள் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இல்லை அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு, வீட்டுக்கு போட்டுமே, ஏன் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி 2 வாரம் கழிச்சு வர முடியாதா? அப்படிலாம் கிடையாது. இப்போது அதான் சீக்ரெட் ரூமாக இருந்தால் தான் வீட்டுக்கு போயிருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் சீக்ரெட் ரூம்னு சொல்லலை, அவங்க வந்து ஒயில்ட் கார்டு ரீஎன்ட்ரி அப்படிங்கிறதான் சொல்கிறோம். ஸோ நானும் அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்ற நியூஸ் தான் எனக்கும் கிடச்சிச்சு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மாதிரி ஒரு எவிக்ஷன் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது அப்படிங்கும்போது சனம் அப்படிங்கிற ஒரு நேம் ஆல் இண்டியா லெவலில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை தவிர ரெண்டு நாட்டில் வந்துச்சு, மலேசியா, சிங்கப்பூர். ஸோ 3 நாட்டில் ட்ரெண்டிங்கில் வந்த ஒரு நபர், இவங்களில் யாராவது ஒருத்தர் வீட்டில் இப்போ இருக்காங்கல்ல, இவங்களில் யாராவது டைட்டில் வின் பண்ணால் கூட அந்தளவுக்கு ட்ரெண்டிங் வருமானு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சனம் ஷெட்டி தான் ரியல் டைட்டில் வின்னர். இவங்க எல்லாரும் ரன்னர் அப்புக்காக இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய பேரோட அவங்க போயிருக்காங்க, இன்னுமே அவங்க வெளில போனதோட அவுட்ரேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் அடங்கவே இல்லை. இதை எப்படி காசாக்கலாம் அப்படின்னு தான் சேனல் பார்ப்பாங்க. ஸோ அதனால
வனிதா விஜயகுமார் கூட சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்னால் நீங்கள் நம்ப வேணாம், வனிதா விஜயகுமார் அப்படிங்கிறவங்க அந்த அதே மாதிரி ரீஎன்ட்ரி வந்ததுக்கு அவங்க ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லாமல் அந்த சேனலில் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட், க்ளோஸ்லி அசோசியேட்டட் ஒரு ஆள். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கும். இது சேனல் அண்ட் என்எம்ஆர் செயினோட ஒரு கேம் பிளான் அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க. ஸோ அதோட நிறுத்திப்போம். இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பிரதர் அப்படிங்கிறது நம்ம ஊரில் பிக் பாஸ் நடக்குது, பல நாடுகளில் பல நேமில் நடக்குது. நான் ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்டோரியை பற்றி கேட்டிருந்தேன், அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். கிராண்ட் ஹெர்மானோ அப்படிங்கிற இந்த பிக் பாஸ் வெர்ஷன் எந்த நாட்டில் நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காதல் மீரான். பை.